கஸ்டமரா வந்துட்டு போயிருந்தான்.
அந்த கர்லி ஹேர்லயே பண்ணி விடுங்க, நாங்க வராதுல முடியாதுப்பா அப்படின்னு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சரி, நான் டிபியூ வேணா பண்ணி விட்டேன்ட்டு நல்லா இப்படி டிபியூ பண்ணி விட்டேன். ரோல் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம். அப்போ வேண்டாம் போதும். உங்க கொண்டா ஆடிக்கிட்டே இருக்கு, கொண்டையும் நிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம். ஏன்? முடி நல்லா வலுவலுன்னு இருக்கா? ஆமா, காலஞ்சு வந்து இந்த பாலை வச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த பானை வச்சு ஐஸ்கிரீம் தான் பண்ண போறேன். பால் ஐஸ், பால் ஐஸ், ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ் போட போறேன். இது என்னது? கார்ன்ஃபிளார். கார்ன்ஃபிளார் இல்லாமா போடுவீங்க? ஆமா, அப்பதான் அது கிரீமியா வரும். இல்லைன்னா கூலிங் போயிடுச்சுன்னா அப்புறம் பாலா உருகிரும்ல. ஓ, இது நெப்பைக்கு எவ்வளவு நெப்பாக்குல, தலைகீழா கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கெட் இருக்குல்ல அதுல பாருங்க, போடல, நெப்பைட்டு போடல, சும்மா அப்படியே டாட் மட்டும் விட்டுருக்காங்க. சரி, நான் ஸ்பூன்ல அளந்து எடுத்துக்கிறேன். ஒரு அரை லிட்டர் பால் நல்லா கிரீமியா வர்றதுக்கு ஒரு மூணு ஸ்பூன், நல்ல நாலு இது போலா போடுறோம். இந்த மட்டும் மிச்சம் வச்சு என்ன பண்ண போறேன்? இதுக்கு பத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே இது. அப்புறம் கொஞ்சம் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணணும். பால் காலையிலே கொதிக்க வச்சுட்டேன், கொதிக்க வச்சு நல்லா ஆறிச்சு மாற்றி இவளோட சூடு பண்ணிக்கிடுவோம். சூடாகட்டும். பாலை காய்ச்சி சுகரை போட்டு இது கார்ன்ஃபிளாரையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் கூட கொஞ்சம் பால் பவுடரையும் போட்டு நல்லா காய்ச்சி கட்டியா கூழ் மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு வெனிலா எசன்ஸை ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். இப்பதான் அம்மா செய்யறாங்க, செய்ய போறேன், மத்தியானம் சாப்பிடுவோம். அம்மா இப்பதான் செய்ய போறாங்க. ஐஸ்கிரீம் ஏமாத்திட்டாங்கம்மா, அம்மா ஏமாத்திட்டாங்க. சரி, நான் ஐஸ்கிரீம் போடுறேன், நீட கூட்டிட்டு நான் பாத்திரம் கழுவிட்டு சமையல் பண்ணிடுறேன். காலையில இருந்து கழுவுல எவ்வளவு. சரி, நான் வீடு கூட்டிட்டு அப்புறம் என் வேலையை நான் பாக்க போகணும். வீட மட்டும்தான் கூட்டுதுன்னு சொன்னேன் நான். எனக்கு ஒரு வாய் பால் போட்டு கலரா இருக்கு, அப்படிதான் இருக்கும். வீட்டுல இருக்காதா? எல்லோலதான் இருக்குமா? பால் பவுடர் நல்லா இனிப்பாதான் இருக்கு. உனக்கு வேணும் மேடா பப்பி? இந்த வரமாட்டேக்கிறான், அங்க வெளியே இருக்கான். இந்தடா சாப்பிட்டு பா, நல்லா ஜில்லுன்னு இருக்குடா ஃப்ரிட்ஜ்ல இருந்து. நானே சாப்பிட்டுக்கிறேன்.
இவன் பாலே குடிக்க மாட்டான். பால் பவுடர் கொடுத்தா சாப்பிடுவானா? அதானே ஜான் தான் நல்ல பிள்ளை, நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறான். போல் பவுடர் கரைய மாட்டேங்குது. அங்க ஒரு பொட்டுக்கு பொட்டுக்குன்னு கிண்டி விடுவோம். அடி குடிச்சிடாம ஏற்கனவே காலையில கொதிக்க வச்சது குறைச்சி வைப்போம். தம்பி மூணுல நாலு நாளா கேட்டுட்டு இருக்கான், ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க, ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்கன்னு. ஏற்கனவே பண்ணீங்க? அது ஐஸ், இது ஐஸ்கிரீம். குறைச்சி வச்சிருக்கீங்கம்மா, ஆஃப் பண்ணாம. ஐயோ இல்ல, இது கரைச்சி ஊத்தணும், இது இன்னும் கரையலையே. முதல்ல இதெல்லாம் பண்ணி வைக்கணும், பாலை இது பண்ணிட்டா பண்ணுவாங்க. கட்டி கட்டியா அதுக்கு இன்னும் இன்னம்மா, நீங்க எப்படி பண்றீங்களம்மா? இது போய் போய் அடியில நின்றுக்கிறது ஒட்டிக்குது அப்படியே. பாருப்பா அப்புறம் சரியா வராம போயிட போகுது. எப்படி வந்தாலும் நீங்க தான் சாப்பிட போறீங்க. இதுக்கு எதுக்கு பண்ணுவானே? வடி கட்டிக்கிறேன் அவ்வளவுதானே, வடி கட்டிக்கிறேன். வேஸ்ட் தான், வேஸ்ட் எல்லாம் ஆகாது. இந்த அவ்வளவுதான், அடியில போயிடுச்சு, கட்டி போயிடுச்சா, கரைஞ்சு உள்ள போயிடுச்சா, அவ்வளவுதான். ஒரு பக்கமா இருக்கு பாத்திரம் சரிஞ்சிராம. எந்த காரணம் இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? அது கீழே வரைக்கும் இருக்கு அந்த துணி, உள்ள போயிடாம எரிஞ்சிரும் அப்புறம். இது என்ன துணி? அது ஏதோ துணி, கேட்க கூடாது. நான் கூட என்னோட சாரி துணியோ நினைச்சிட்டேன். காப்பர் கலர்ல ஒரு சாரி கொடுத்தேன்ல தைக்கிறதுக்கு. அது வெளியே கிடக்குது. அது வெளியே கிடக்குது, வெறும் மிச்ச துணி, தச்சி முடிச்ச மிச்ச துணி. கட்டியா, நல்லா கட்டி ஆயிடுச்சா? ஐஸ்கிரீம் சூப்பரா கரைஞ்சிருச்சு. ஸ்மெல் வருது, இப்பவே ஸ்மெல் வருது, நல்ல மனமா இருக்கு. அப்போ வெனிலா எசன்ஸ் ஊத்துனா இப்ப மட்டும் வந்து எட்டி பாக்குற, அப்பவே கொடுத்து ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. அந்த சைடுல புடிச்சிருச்சு, புடிச்சதெல்லாம் வருதே, அதை தனியா எடுத்துருவோம் போதும். புடிச்சிருவோம் இதுக்கு மேல. இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் தானே செய்யறீங்க ஐஸ்கிரீம். இது செகண்ட் டைம். அப்ப ஓ, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது நீ சாப்பிடல, நாங்களாதான் சாப்பிட்டோம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இல்ல, இப்பவே வெனிலா எசன்ஸ். இது வேற கட்டி கட்டியா இருக்கு.
அது இருக்கட்டும், வரும்போது எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஒன்றும் இல்லை, பால் தான் அந்த சைடில் பிடிச்சது. அது என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கணும் குட்டியில், பெருசில் வச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அகலமான பாத்திரத்தில் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ். இது எதுக்காக ஊத்துவீங்க? ஐஸ்கிரீம் ஃபிளேவர் வருதுல்ல, சூப்பரா இருக்குல்ல, மனம் வருது. அவ்வளவுதாங்க, இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இவங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்படி செய்யணும்ங்கறதே மறந்துட்டேன். இவ்ளோ ஈஸியா? இவ்ளோ ஈஸியா நான் செஞ்சு பார்க்க வேண்டியதானே, தெரிஞ்ச செய்ய மாட்டமா? இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தா போதும், ஓட்டு போட்டு வந்து சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, எப்ப போறது? இனிப்பு கரெக்டா இருக்கு, கரஞ்சியில இருக்கிறதெல்லாம் வச்சிருவோம். சரி, அப்ப ஓட்டு போட்டு வந்து பாப்போம். பாய் பாய் சொல்லிருங்க. நான் கிட்ட நான் கிட்டே இருப்பேன்.